வணக்கம், ஐ எம் செல்வம். நவ் சாப்டர் டூ, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், எக்ஸசைஸ் 2.4, தேர்ட் சம். விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் 10-8i 11+6i இஸ் க்ளோசர் டு 1+i? அதாவது 10-8i 11+6i 1+i-னு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? அதில் இந்த 1+i-க்கு பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 10-8i-ஆ 11+6i-ஆன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க, சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம ஆர்கன் டயக்ராமில் பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 10-8i. ஸோ ரியல் எக்ஸ் ஆக்சிஸை ரியல்னு எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸை இமேஜினரின்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ 10-8i. ஸோ எக்ஸில் 10, ஒய்யில் -8. ஸோ எங்கே வரும்? இந்த இடத்துல வரும், சரியா? 10-8i அப்புறம் 11+6i. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 11, ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ 11, 6. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் 1+i. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 1 தான், ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 தான். ஸோ இந்த பாயிண்ட்டை 1+i-னு போடுறோம், சரியா? ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆர்கன் டயக்ராமில் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த 1+i-க்கு பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த 11+6i-ஆ 10-8i-ஆன்னு கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1+i-க்கும் 10-8i-க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம், சரியா? அதே மாதிரி 1+i-க்கும் 11+6i-க்கும் இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம், சரியா? எந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த பாயிண்ட் தான் 1+i-க்கு பக்கத்தில் இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10-8i-ஐ ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10-8i. B equal to 11+6i. C equal to 1+i. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை ஏன் எடுத்திருக்கோம், செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுத்திருக்கோம், தேர்ட் பாயிண்ட்டை சின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த 1+i-க்கும் 10-8i-க்கும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 10-8i-ஐயா ஏன் எடுத்திருக்குமா? ஸோ இது வந்து A, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிஏ டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிஏ இஸ் ஈக்குவல் டு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் Z1-Z2. அதாவது மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ சி தானே. ஸோ சி என்ன? 1+i. ஸோ Z1-Z2. ஸோ -Z2 அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 10-8i. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 1+i மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ -10, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +8i. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணுறோம் ரியல் பார்ட் 1-10. ஸோ -9 ப்ளஸ் ஐ ப்ளஸ் 8i 9i. ஸோ இப்போ இதுக்கு மாடுலஸ் பார்க்க போகிறோம். மாடுலஸ் ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் X+iy இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் X²+y². ஸோ என்ன ஆகிடும்னு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9² + iயோட கோஎஃபிஷியன்ட், அதாவது 9². ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9² வேல்யூ 81. ஸோ 81+81. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணிடுறோம், 1+1 2, 8+8 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 162. இதுக்கு இப்போ ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், 162, சரியா? செகண்ட் டேபிளில் போடுறேன். ஸோ 8 2 16, 1. அகெயின் தேர்ட் டேபிளில் போடுறேன், 2 3 6, ரிமைனிங் 2, 7 3 21. அகெயின் தேர்ட் டேபிள், 9 3 27. அகெயின் தேர்ட் டேபிள், 3 3 9. அகெயின் தேர்ட் டேபிள், 1. ஸோ இது என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 3 × 3 × 3 × 3.
சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுப்போம், ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீ வெளியே வந்துடும். அதே மாதிரி ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீ வெளியே வந்துடும். ஒரு டூ தான் இருக்குது, ஸோ ஸ்கொயர் ரூட்டில் போட்டிருக்கோம். சரியா? ஸோ த்ரீ த்ரீ சார் நைன். ஸோ நைன் இன்ட்டு ரூட் டூன்னு வரும். ரூட் டூ வேல்யூ நமக்கு தெரியும். ரூட் டூ வேல்யூ என்ன? 1.414. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம். 1.414 நைனால் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 4 6 36. 3 1 9 is 9. 9 + 3 12. ரிமைனிங் 1. சரியா? 9 4 6 36. 36 + 1 37. ரிமைனிங் 3. 1 9 is 9. 9 + 3 12. சரியா? ஸோ என்ன கிடச்சிருச்சு? 7 2 6. 3 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆன்சர் 12.726 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம் நம்ம? 1 + i 10 - 8i இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? 1 + i 11 + 6i இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பாருங்கள், சிபி பார்க்குறோம். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி என்ன? 1 + i மைனஸ் ஆஃப் 11 + 6i. சரியா? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 + i மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ -11 - 6i. சரியா? ஸோ 1 - 11 - 10. i - 6i - 5i. சரியா? ஸோ இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்க போகிறோம். என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது -10 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஐயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ -5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் வேல்யூ 100. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. ஸோ 125 ரூட் எடுக்கிறோம். ஸோ 5 2 5 ஆர் 10. ரிமைனிங் 2. 5 5 ஆர் 25. அகெயின் 5th டேபிள். 5 5 ஆர் 25. ஸோ என்ன ஆயிருது நமக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 5 × 5. ஸோ ரூட் அவுட் வெளியே எடுக்கிறோம். ஸோ 5 × √5 கிடைக்கும். சரியா? ரூட் ஃபைவ் வேல்யூ நமக்கு தெரியும். என்ன வேல்யூ? 2.236. ஸோ என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். 2.236 ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல போடுறேன். 2.236 ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 6 ஆர் 30. 3 5 3 ஆர் 15. 15 + 3 18. ரிமைனிங் 1. 5 2 ஆர் 10. 10 + 1 11. ரிமைனிங் 1. 5 2 ஆர் 10. 10 + 1 11. சரியா? ஸோ என்ன கிடச்சிருச்சு? 180. 3 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 11.180 கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், சிக்கும் ஏக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 12.726 கிடச்சிருக்கு. சிக்கும் பிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 11.180 கிடச்சிருக்கு. ஸோ எந்த பாயிண்ட் தான் பக்கத்தில் இருக்குது? பீங்கிற பாயிண்ட் தான் பக்கத்தில் இருக்குது. சரியா? ஸோ அதை தான் எடுத்து எழுதுகிறோம். த பாயிண்ட் தர் ஃபோர் த பாயிண்ட் பி இஸ் க்ளோசர் டு சி. சரியா? தேன் ஏ. ஏ விட பக்கத்தில் என்ன தான் இருக்குது? பீங்கிற பாயிண்ட் தான் இருக்குது. ஏன்னா? ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.